ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி எல்லாரும் விரும்பி கேட்டிருந்த ஹோம் டூர் தான் போட்டிருக்கேன் ஹோம் சீசன் வித் லவ்வோட யூடியூப் ஃபேமிலி ஆகட்டும் இன்ஸ்டா ஃபேமிலி ஆகட்டும் நிறைய பேர் புதுசாக உள்ளே வந்திருக்காங்க ஸோ அவங்களில் சில பேருக்கு டவுட் என்னென்னா நாம் இருக்கிறது ஓன் ஹவுஸா இல்லை ரெண்டட் ஹவுஸா அப்படின்ட்டு பெங்களூருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஸோ வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நாம் ரெண்ட்டுக்கு தான் இருக்கோம் யூடியூப் சேனலில் ஒரு ஹோம் டூர் போடுறாங்க அப்படின்னா அது வந்து ஓவர் சீனுக்கோ இல்லை ஷோ பண்ணுறக்கோ இல்லை உதாரணத்துக்கு நான் யாரையுமே சொல்ல விரும்பல என்னைவே எடுத்துக்கிறேன் இப்போ வரைக்கும் நாங்கள் இருக்கிறது ரெண்டட் ஹவுஸ் தான் ஸோ ஒரு வீடு நம்ம கட்டினோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான கனவுகள் எனக்கு இருக்குது ஸோ நான் வந்து எக்கச்சக்கமான ஹோம் டூர் பார்ப்பேன் அதில் ரொம்ப பிடிச்ச சில விஷயங்கள் வந்து நோட் பண்ணிக்குவேன் எனக்கு ஹஸ்பண்டுக்கும் ஒரு குரூப்பே இருக்குது மித்து ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எங்கள் ரெண்டு பேத்துக்கு பிடிச்ச ஹோம் டூரெல்லாம் இருந்துச்சு கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஹோம் டூர் போடுறது அப்படிங்கிறது யார் புதுசாக வீடு கட்டுறாங்களோ இல்லை கட்டிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நியூ ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக போடுறது தான் ஓகேவா ஸோ இப்போ நம்மளோட ஹோம் டூருக்கு போகலாம் இந்த வீடு வந்து ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அதாவது பிளாட் ஏரியா இருக்கும் இல்லையா அது வந்து டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் பட் பில்டப் ஏரியா எவ்வளோ அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஸோ வீட்டோட சைடில் வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அதில் தான் நம்மளோட ஹைபிஸ்கஸ் எல்லாமே வச்சு விட்டுருக்கேன் இப்போது நல்லா மழை பேஞ்சு வெயில் அடிக்குது அப்படின் காட்டி ஒன்று ரெண்டு பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு பட்டு அந்த வீட்டில் வந்து நம்ம தொட்டியில் வச்சுருந்தோம் இல்லையா அந்தளவுக்கு பூ கூட பூக்கலை ஏன்னா இவங்க எல்லாமே நல்லா ஹெல்த்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களோ என்னமோ பூவே பூக்க மாட்டேங்குது இந்த சின்ன ஸ்பேஸ் வந்து வீட்டோட ரெண்டு சைடுமே இருக்கும் ஏன்னால் அவர் வீட்டை வந்து நல்ல அகலமாக கட்டிட்டாங்க சைடில் இருக்க கார்டன் ஏரியாவை சின்னதாக பண்ணியாச்சு ஸோ வீட்டோட பேக் சைடில் சின்னதாக ஒரு கார்டன் ஏரியா இருக்குது எல்லோரும் இந்த இடத்துல பூச்செடியெல்லாம் வச்சதில்லை சும்மா எம்டியாக தான் விட்டுருக்காங்க பட் எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் பூச்செடிகள் வைக்கணும் அப்படின்ட்டு இந்த ஸ்பேஸில் வந்து மல்லிகைப்பூ முல்லைப்பூ இந்த மாதிரி நல்ல வாசனை இருக்கிற பூவாக பார்த்து வச்சுருக்கேன் வீட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கிங் ஏரியா இதில் ரெண்டு கார் வந்து நிப்பாட்டிக்கலாம் ஒரு சிக்ஸ் சீட்டர் ஒரு ஃபைவ் சீட்டர் பட் நம்மளது ஏதாச்சும் ஒரு கார் தான் இங்கே நிற்கும் இன்னொன்று வந்து விசிட்டர் பார்க்கிங்கில் நிறுத்திடுவோம் ஏன்னா இங்கே இருக்கிற பிளான்ஸுக்கெல்லாம் ரெண்டு கார் நிறுத்தினா நம்மளால் தண்ணி ஊற்ற முடியாது அப்படின்ட்டு ஸோ இந்த பார்க்கிங் ஏரியா சுற்றி ஓரளவுக்கு பிளான்ஸ் வச்சுருக்கேன் ஸோ வீட்டுக்கு வெளியே என்னென்ன செடிகள் எந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இல்லையா இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு நெல் தோரணம் போட்டிருப்பேன் இது நிறையா பேர் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு இது அமேசானில் கிடைக்கிது பட் என்னோடய ஃப்ரெண்டு வந்து மேங்களூர் போயிட்டு வரும்போது எனக்காக வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்ணது இப்போ வரைக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்குது பட் அமேசானில் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இப்போ வீட்டிலருந்து உள்ளே என்ட்ராகும் போதே பூஜா ரூம் நமக்கு தெரியும் இந்த வீட்டோட பெரிய ஹைலைட்டே இந்த பூஜா ரூம் தான் யார் வந்தாலுமே அந்த பூஜா ரூமு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வரும் அவ்வளோ அழகாக வந்து அதை என்ன சொல்கிறது வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த ஹவுஸ் ஓனர் வந்து ஐயர் ஸோ அவர் வந்து வாஸ்துப்படி பூஜா ரூம்னால் இந்த மரம் யூஸ் பண்ணி இருந்தால் நல்லது வீட்டுக்கு குடும்பத்துக்கு நல்லது இந்த மாதிரி ஃபேஸிங்கில் இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பார்த்து வச்சதாக இந்த வீட்டுக்கு வந் வரும்போது சொன்னார் அவர் வந்து நான்வெஜிடேரியனுக்கு வீடு விடுற ஐடியாவே இல்லை பட் என்ன நினச்சாரோ என்னமோ நமக்கு வந்து விட்டுட்டார் கரெக்டாக இந்த பூஜா ரூம் வந்து வெளியே அதாவது நம்ம வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் க்ளப் ஹவுஸ் இருக்கும் அங்கே ஒரு விநாயகர் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் இல்லையா அந்த விநாயகரும் இந்த பூஜா ரூமும் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பூஜா ரூமில் ஃபஸ்ட்டு நான் வச்சது ஒரு பெரிய கண்ணாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க கண்ணாடி எதுக்கு பூஜா ரூமில் வைக்கிறீங்க அப்படின்ட்டு கண்ணாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா வீட்லேயாட்டும் அத்தை வீட்லேயாட்டும் கண்ணாடி வந்து ஒன்று வச்சுருப்பாங்க பட் அது எதுக்கு அப்படின்ட்டு எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியாது அவங்க கேட்டாலும் வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே வந்த உடனே கண்ணாடி தான் ஃபர்ஸ்ட் வச்சுருந்தேன் பட் ஒரு சில பேர் சொன்னீங்க இல்லையா அதில் வந்து இந்த கண்ணாடி தாங்காதுன்னு நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்கக்கா அப்படின்ட்டு ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு வெயிட்டே இல்லாமல் ஒரு விநாயகரை வந்து அங்கே மாட்டி வச்சிருக்கேன் இதுதான் நம்மளோட குட்டி பூஜாரும் எனக்கு பூஜா ரூம்ல வந்து எல்லா சாமி படகுலையும் ஒன்று ஒன்று இருந்தா போதும் அப்படின்ட்டு நினைப்பேன் பட் அப்படி இப்படின்ட்டு ரெண்டு மூணு அப்படி சேர்ந்துடும் பட் ஒன்னு இருந்துச்சு அப்படின்னாலே ரொம்ப அழகா நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் இங்கே வந்து கிரனேட் போட்டு கீழே வந்து ரெண்டு கேபின் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுல வந்து சாமி பூஜைக்கு தேவையானதெல்லாம் உள்ள அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து என்ட்ரான உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய ஹால் ஹால் வந்து நமக்கு வீடியோவில் மட்டும் இல்லை நேரில் பார்த்திங்கனாலும் நல்ல ஸ்பேஷியஸான ஹாலாக இருக்கும் ஆக்சுவலாக டைனிங் வந்து நாம் இங்கே பண்ணலாம் பட்டு டைனிங் இங்கே போட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அதாவது ஒரு ப்ரைவசி இருக்காது அப்படிங்கிறக்காக நான் வந்து டைனிங் ஏரியாவை செப்பரேட் பண்ணிவிட்டேன் பட் ஹால் வந்து நல்லா பெருசாக இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு மைண்டில் இருந்தது சரின்ட்டு இந்த ஹாலை வந்து அதாவது இந்த ஸ்பேஸை வந்து ஃபுல்லாக ஹாலாகவே யூஸ் பண்ணியாச்சு ஆனால் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஹாலுக்கு நடுவில் டிவைடர் ஒன்று கொடுத்து கிச்சன் டைனிங் அப்புறம் ஹால் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பட் ஹாலோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு ஸோ இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே ஹாலுக்காக யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் எனக்கு நிறையா பிளான்ஸ் இருக்கணும் கண்ணுக்கு தெரிகிற இடம் எல்லாமே நல்லா க்ரீனரியாக இருக்கணும் அதே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு நம்ம அந்த வீட்டில் வந்து கீழே ஃப்ளோர் எல்லாம் வந்து நல்லா ப்ரவுன் கலர் அதாவது உட்டன் ஃப்ளோரிங் போட்டிருப்போம் ஸோ அதனால் நம்ம தான் ஒரு ஃபர்னிச்சர் வச்சாலும் அது வந்து எடுப்பாக தெரியாது ஏன்னா அந்த ஃப்ளோரிங்கோட கலர் அப்படி நான் வந்து குறை சொல்லலை பட் ஒயிட் கலர் ஃப்ளோரிங் வந்து எப்பவுமே நல்லா எடுப்பாக காட்டும் வீட்டை அதுக்கு காம்பினேஷனாக நம்ம எந்த கலர் கொடுத்தாலும் அதை வந்து கொஞ்சம் நல்லாவே ஹைலைட் பண்ணி காட்டும் ஸோ அதனால் இந்த வீட்டுக்கு வந்த உடனே நான் நினச்சது என்ன நிறைய பிளான்ஸ் வைக்கணும் அதே மாதிரி கலர்ஃபுல்லாக சோஃபா வாங்கி போடணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி நல்ல ஒரு வெந்தய கலர் சோஃபா வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அதுக்கு மேட்ச்சிங்காக நம்மகிட்ட ஆல்ரெடி குஷன்ஸ் இருந்தது அதை வச்சு இதை நல்லா மேக்கப் பண்ணியாச்சு ஹால் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால சோஃபா மட்டும் போட்டால் மீதி ஸ்பேஸ் எல்லாமே ரொம்ப எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட இருந்த உட்டன் செல்ஃபெல்லாம் இருக்கும் இல்லையா அதை வச்சு அங்கங்கே மேனேஜ் பண்ணியாச்சு அதில் நம்மளோட மெமரிஸ்க்காக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷெல்ஃபில் கொஞ்சம் பிளான்ஸ் வைக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் ஆனால் அளவுக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக இல்லை ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் வச்சால் கொஞ்சம் தாங்கும் அதனால நம்மளோட ஃபோட்டோஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய டெலிவரி ஸ்டோரி வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அது சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை பட் வெயிட் மட்டும் நல்லா ஏறி இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி கேஜி ஹரிஷ்மிதா பிறக்கும் போதும் அப்புறம் மித்ரன் பிறக்கும் போதும் பட் டெலிவரி ஆகி ஒரு ஒன் இயர்லெல்லாம் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவனுக்கு வந்து உடம்பை குறைச்சிட்டேன் எனக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பிடிக்கும் பட் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணுறதுக்கெல்லாம் அவ்வளோ ஆசை இருக்காது ஹஸ்பண்டுக்கு அது ரொம்ப பிடிக்கும் நிறையா ஃபோட்டோஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்கும் போது தெரியும் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான மெமரிஸ் அப்படின்ட்டு ஸோ மித்து வந்து ஏழாவது மாதம் இருக்கும்போது ஹரிஷ்மிதாவும் மித்துக்குட்டியும் எடுத்த ஃபோட்டோ தான் இது ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா இந்த மாதிரி ஃபோட்டோவுக்கு மேலே இல்லை கீழே வந்து லைட் போடக்கூடாது அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ எடுக்கிறக்காக கொஞ்சம் நேரம் போட்டேன் பட் வந்து அவ்வளோ அந்த லைட் வந்து போடுறதில்ல நீங்கள் எந்த ரீசனுக்கு சொன்னீங்க அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பட் ஃபோட்டோ வந்து மாற்றி வைக்க முடியல ஏன்னா இன்னொரு பக்கம் நம்ம ஆணி அடிக்கணும் அது எதுக்கு காலி பண்ண வரைக்கும் அளவாக செவத்தில் வந்து ஆணி அடித்தா போதும் அப்படின்ட்டு இருக்கிற இடத்துல அப்படியே விட்டுருக்கேன் ஹாலில் வந்து இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் எதுவுமே பண்ணலை உள்ளே எண்ட்ரான உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் இருக்குது அதுக்கப்புறம் டிவி யூனிட்டு கீழே ஒரு சின்ன கேபின் மாதிரி இவ்வளோ தான் மற்றபடி நம்மக்கிட்ட இருக்கிற சில ஐட்டம்ஸ் வச்சு அதை ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு அதே மாதிரி டிவி யூனிட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்காங்க அந்த வால்பேப்பர் வந்து ஒட்டியிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே எண்ட்ரான உடனே நமக்கு தெரியுறது பூஜா ரூம் அதே மாதிரி எனக்கு வந்து புத்தாவோட சிலை உள்ளே என்ட்ராகிறது யாராக இருந்தாலும் அதை பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருந்தது இதே மாதிரி தானே நம்ம பழைய வீட்டில் வந்து வச்சுருந்தோம் உள்ளே என்ட்ராகும் போது புத்தா அதுக்கு பின்னாடி அந்த அழகான மரம் அப்புறம் அதே டேபிள் பக்கத்தில் வந்து கொஞ்சம் லைட் இந்த மாதிரி எல்லாம் அதே செட்டப்பை இங்கே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் வேறு ஏதாச்சும் வாலில் மாட்டலாம் அப்படின்னு நினச்சேன் பட் எனக்கு வந்து மனசு திருப்தி இல்லை ஏன்னா இதை பார்த்த உடனே மனசுக்கு ஒரு அமைதி இருக்கும் வெளியிருந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக வந்தாலும் புத்தாவை பார்த்தோம் அப்படின்னா மன அமைதி இருக்கணும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட தாட் ஸோ அதனாலேயே அந்த ஃபுல் செட்டப்பே அங்கேயே பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து டைனிங் ஏரியா நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே ஹாலா ஹால்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வீட்டு மாடி படிக்கட்டு இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டு இருக்கும் அதுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்பேஸ் ஸோ அந்த ஸ்பேஸில் ஒரு ஃபோர் சீட்டருக்கான டைனிங் டேபிள் போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது ஸோ டைனிங் ஏரியாவை அங்கே தள்ளியாச்சு ஹாலில் இருந்துச்சு அப்படின்னா யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு தயங்குவோம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸோ இது வந்து செப்பரேட்டாக இருக்கங்காட்டி எனக்கு பார்க்குறக்கும் கொஞ்சம் நீட்டாக இருந்தது அந்த இடத்தையும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமே அப்படிங்கிறதுக்காக டைனிங் பார்ட்டை அங்கே மூவ் பண்ணியாச்சு இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா இந்த இடத்துல ஃபேன் இல்லை ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி சொன்னாங்க பட் நாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது கொஞ்சம் தான் பண்ணணும் ஏன்னா அந்த டைனிங் ஏரியாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்குது ஸோ இந்த ஸ்பேஸ்லேருந்து அப்படியே சன்லைட்டு சூடு எல்லாமே டைரெக்டாக அந்த டைனிங் டேபிள் மேலே படுது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே அந்த டைனிங் ஏரியாவில் உட்கார முடியாது அந்த அளவுக்கு வந்து ஸ்வெட் ஆகும் ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக் தான் நாம் ஏதாச்சும் வந்து ஸ்டாண்ட் ஃபேன் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறதுனால டைரக்டாக ஹீட் வந்து கீழே இறங்குது மற்றபடி இந்த ஏரியா அதாவது இந்த இடத்துல டைனிங் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன் எனக்கு இந்த வீட்டுக்கு வரும்போது மைண்டில் இருந்தது என்ன அப்படின்னா செடிகள் வந்து நம்ம எப்பவும் வைப்போம் பட் வீட்டுக்குள்ளே வைக்கிற செடிகள் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கணும் அதாவது மரம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது மைண்டில் இருந்தது அது ஏன்னு தெரியல வீட்டுக்குள்ளே கார்டனா அப்படிங்கிறத விட கார்டனுக்குள்ளே ஒரு வீடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ அதனாலயே வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய லீஃபு நல்ல புஷ்ஷியாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இடத்துல ஒரே ஒரு வாஷ் பேஷின் அது கீழே சின்னதாக ஒரு கேபின் மாதிரி வச்சுருக்காங்க அதில் நம்ம இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கான லிக்விட் இது எல்லாமே உள்ளே வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் நம்மக்கிட்ட இருந்த உட்டன் ராக்ஸை வச்சு நம்மளோட ஸ்நாக்ஸு அப்புறம் பிளான்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ ஸ்டேர்கேஸு கீழே இருக்கிற பார்ட்டை நாம் யூட்டிலைஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஸோ டைனிங் வந்து இங்கே சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இந்த குட்டி கார்டன் தான் நம்ம சாப்பிடும்போது இந்த அழகான க்ரீனரியை பார்த்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அதுக்காக ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சில பேருக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து நல்ல ஒரு ஓப்பன் கிச்சன் இந்த வீட்டை வந்து பார்க்க வரும்போது இந்த கிச்சன் பார்த்த உடனே நான் ஓகேன்னு சொல்லிவிட்டேன் அவ்வளோ அழகாக வந்து பிளான் பண்ணி ஒரு மாடுலர் கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் ஸோ இந்த கிச்சனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா சமைக்க தோணாமல் இருந்தால் கூட சமைச்சிருவோம் இந்த வீட்டோட பெரிய ஹைலைட் என்னென்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வென்டிலேஷன் வென்டிலேஷன் இருக்குது ஒரு ட்ராபேக் என்னென்னா இந்த குரங்கு தான் எந்தளவுக்கு ஜன்னல் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்தளவுக்கு குரங்கும் இருக்குது ஸோ அவ்வளோ சீக்கிரம் எதுவும் வந்து ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது அது ஒன்று தான் இங்கே ட்ராபேக்கை தவிர மற்றபடி வீட்டில் நல்ல வெளிச்சம் வரும் பெரியவங்க வந்து சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போது வீட்டில் அந்த வெளிச்சம் இருந்தாலே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம்தான் ஸோ கிச்சனை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை டெய்லியுமே என்னோடய பிளாக்ல பார்க்குறீங்க என்னை விட கிச்சனில் எந்தெந்த இடத்துல எது இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் நான் கிச்சன் டூரும் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு எதாச்சும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல்லையே கிச்சன் டூர் இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் கிச்சன் பற்றின ஐடியாஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து ஓப்பன் கிச்சன் தான் இல்லையா ஸோ கெஸ்ட் யாராச்சும் வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹாலில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் நல்லா தெரியும் ஸோ அதனால் குட்டியாக ஒரு டிவைடர் வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த டிவைடர் வாங்கி அதில் வந்து கொஞ்சம் பிளான்ஸு அப்புறம் பீஸ் எல்லாம் வந்து வச்சு கிச்சனை கொஞ்சமாக மறைச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு வந்து உள்ள இடம் இல்லை அதனால் ஹாலில் இருக்கிற ஒரு ஏரியாவை ஃப்ரிட்ஜுக்காக ஒதுக்கியாச்சு இந்த டிவைடர் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க இது வந்து வெயிட் எல்லாம் அவ்வளோ தாங்கிறது இல்லை நானே வந்து கொஞ்சம் நல்லா சாச்சு அதாவது பின்னாடி ஒரு சப்போர்ட்டோடு தான் வச்சுருக்கேன் டக்குன்னு ஏதாச்சும் குழந்தைகள்லாம் வந்து தொட்டுச்சு அப்படின்னா விழுந்துரும் அப்படிங்கிறக்காக சைடில் நல்லா ஒரு பெரிய பாட் கொடுத்து சப்போர்ட்டுக்காக வச்சுருக்கேன் ஸோ இந்த டிவைடர் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஸோ கிச்சன்லேருந்து பின்னாடி போனோம் அப்படின்னா அழகாக ஒரு யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது இங்கே வந்து ஆல்ரெடி நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நம்மளோட பிளாக்ல சொல்லியிருந்தேன் ஸோ மோஸ்ட்லி வந்து நம்மளோட பாத்திரங்களில் இங்கேயே கழுவி இப்படியே காய வச்சிருவேன் ஏன்னா பேக் சைட் நல்ல வெயில் வரும் ஸோ சூப்பராக நம்மளோட பாத்திரங்கள் எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் உள்ள அடிக்கி வச்சுருவேன் வாஷிங் மிஷின் வந்து இங்கே தான் வச்சுருக்கேன் அது இல்லாமல் நிறைய எம்டி பாட்ஸ் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி மறுபடி நம்மளோட வீட்டுக்குள்ளே அப்புறம் கார்டனில் வந்து செட் பண்ணலாம் அப்படின்ட்டு டைம் இல்லை பட் கூடி சீக்கிரம் அந்த பாட்டை எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் இதிலிருந்தே வந்து இந்த கார்டன் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் இந்த கார்டன் மட்டும் மெயின்டைன் பண்ணணும் பார்த்திங்கனாலே தெரியும் கொஞ்சம் கசகசன்னு இருக்குது ஏன்னா டைம் வந்து கிடைக்க மாட்டேங்குது கீழே ஒரு நாள் மேலே ஒரு நாள் இந்த மாதிரி டைம் அலாட் பண்ணி பண்ணினா தான் கரெக்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் இடையில கொஞ்சம் ட்ராவல் அப்படி காட்டி என்னால் இது ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண முடியல பட் பின்னாடி யூட்டிலிட்டி ஏரியா வேணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சின்னதாக நீங்கள் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன் நிறையா விஷயங்களுக்கு வந்து அந்த யூட்டிலிட்டி ஏரியா யூஸ் ஆகும் ஸோ கிச்சன் அப்புறம் ஹால் கிச்சன்லேருந்தே மித்துக்குட்டி பாப்பா என்ன பண்ணுறாங்க என்ன ஏது நாமளும் வந்து கிச்சனில் இருந்துகிட்டே அழகாக ஒரு சீரியல் இல்லைன்னா பாட்டு இந்த மாதிரி டிவியில் ஏதாச்சும் ஓட விட்டுட்டு நம்மளோட கிச்சன் வேலைகளை வந்து ஜாலியாக பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஹால் பார்ட் சாரி சாரி நம்மளோட கிரவுண்ட் ஃப்ளோர் பார்ட்டு வீடியோ ஆரம்பிக்கும் போதே இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கணும் அதாவது இந்த வீடு வந்து ஒரு ஃபோர் பிஹெச்கே ஹவுஸ் கீழே ஒரு பெட்ரூம் இருக்கும் அட்டாச்சு டாய்லெட்டோட மேலே வந்து மூணு பெட்ரூம் இருக்கும் ஸோ கீழே இருக்கிற வந்து மோஸ்ட்லி கெஸ்ட்டு வந்தால் தங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு அளவான பெட்ரூம் தான் கெஸ்ட்டெல்லாம் வந்து தங்கினாங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் இங்கே வந்து அட்டாச்சு வாஷ்ரூம் இருக்குது டீசெண்டான வார்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு ரூம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் ஒரு பெரிய விண்டோ இருக்குது ஸோ அந்த ஸ்க்ரீனை காலையில் ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் இருக்கிற கார்டன் வந்து தெரியும் நல்ல பீஸ்ஃபுல்லாக அந்த டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இதுதான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகலாம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கேள்வி என்னென்னா இந்த செடியோட பேர் என்ன அப்படின் தான் இது வந்து ஃபிலோடென்ட்ரான் அப்படிங்கிற ஃபேமிலியோட சேர்ந்தது இந்த ஒரு செடி தான் வந்து இவ்வளோ நல்லா புஷியாக வந்திருக்கு ஸோ நான் எந்த இடத்துலையுமே வந்து இந்த செடியை மிஸ் பண்ணுறதே இல்லை இது வந்து வெயிலில் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வராது காஞ்சு போயிடும் ஒரு செமிஷேட்டில் வச்சால் மட்டும்தான் இந்த செடி வருது ஸோ மேலே போன உடனே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நல்ல ஒரு ஹால் அந்த ஹாலில் இருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு பெரிய டோர் இருக்குது ஸோ அந்த டோருக்கு அந்த பக்கந்தான் நம்மளோட அழகான பால்கனி கீழே பார்க்கிங் ஏரியா என்ன சைஸும் அதே சைஸுக்கு வந்து இந்த பால்கனி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஷேட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே இருக்கும் பட் அவங்க வந்து பண்ணல மேபி அவங்க தங்காதனால இது வந்து அப்படியே ஓப்பனாக விட்டுருக்காங்க பயங்கரமான வெயில் இருக்கும் இந்த இடத்துல ஸோ வெயிலில் விரும்புகிற செடிகள் வந்து இங்கே வச்சோம் அப்படின்னா செமையாக வந்து பூ போக்கும் ரொம்ப அழகான பால்கனி தான் நம்ம பால்கனி அதாவது பழைய பால்கனி இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து ஷேடில் இருந்த செடிகள் நிறையா இடத்தை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன் வச்சு ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா செடிகள் எல்லாமே காஞ்சு போயிடுச்சு இப்போவுமே பார்த்திங்கன்னா நிறையா செடிகளில் இலை வந்து காஞ்ச மாதிரி இருக்கும் பட் அந்த டைமில் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் ஆகிடுச்சு நான் இந்த செடிகள்லாம் வருமா வராதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் அந்த இதுக்கேற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணி நல்லா வந்து தலைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த பால்கனி ஃபுல்லாகவே நான் வந்து செடிகள் வச்சுவிட்ருக்கேன் அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு அதே மாதிரி நம்மளோட துணிகள் எல்லாமே துவச்சி இந்த தான் காய போடுறது நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இங்கே நம்மளோட பழைய செல்ஃபுல்லாம் இருக்கு இல்லையா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா உள்ளே வைக்கிறக்கு இடமே இல்லை இவங்களோட வாட்ரூப் இருந்தங்காட்டி நமக்கு ஸ்பேஸ் பற்றாதங்காட்டி இந்த ஹாலை வந்து அதுக்காக யூஸ் பண்ணிட்டேன் இங்கே ஒரு சோஃபா அப்புறம் ஒரு பெரிய மிரர் உங்களுக்கு தெரியும்லையா நம்மளோட லான்ச் வியர் அதாவது மித்தோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் வீடியோ எடுப்பேன் ஸோ நல்லா வந்து ஒரு ஒரு க்ரீனரியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நிறையா பிளான்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் மேலே வந்து மூணு பெட்ரூம் இருக்கும் அதில் ரெண்டு பெட்ரூமுக்கு வந்து ஒரே ஒரு காமன் டாய்லெட் ஸோ இந்த சென்டர் இருக்கு இல்லையா இந்த டோரு தான் வந்து காமன் டாய்லெட் அதிலிருந்து அதாவது அந்த ஹால்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குது அதுதான் ஹரிஷ்மிதாவோட ரூம் இந்த ரூம் அவளுக்குன்னு இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே பிடிச்சி உட்காந்துட்டா நான் வந்து பெட்டை அந்த பக்கம் போட்டிருந்தேன் அதாவது கட்டலை அந்த பக்கம் போட்டிருந்தேன் அவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக வேணும் அப்படின்ட்டு கொஞ்சம் மாற்றி வச்சுட்டேன் இந்த பெட்ரூம் வந்து ஒரு அளவான பெட்ரூம் ஸ்டடி ரூம் கம் பெட்ரூமாக யூஸ் பண்ணுறக்கு போதுமானதாக இருக்கும் இங்கே செடிகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருந்தேன் பட் தனியாக உட்காந்து படிப்பாள் இல்லையா அந்த டைமில் சில நேரத்தில் அவள் சொல்லுவான் எனக்கு யாரோ நிற்கிற மாதிரியெல்லாம் தோணுது அப்படின்ட்டு ஸோ அதனாலயே கொஞ்சம் செடிகள்லாம் வந்து எடுத்து அந்த அந்தவாக்கை வச்சுட்டேன் கிச்சன் ஆட்டும் பெட்ரூம் ஆட்டும் எல்லாத்துலேயுமே நல்ல பெரிய வாட்ரூப் தான் வந்து வச்சுருக்காங்க எக்கச்சக்கமான திங்ஸ் வந்து உள்ளே வச்சுக்கலாம் அதே மாதிரி நல்ல கிளாஸியான கலர் எனக்கு பிடிச்ச ஒயிட் கலரில் வந்து காம்பினேஷனில் இந்த ரூம் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டடி டேபிள் தான் அதாவது ஸ்டடிக்கான ஒரு செட்டப் தான் பட் பார்த்திங்கனாலே தெரியும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லாமே எந்தெந்த இடத்துல வைக்கணும் எப்படி வச்சா நீட்டாக இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்போ மாடிக்கு வந்தோன்னே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதில் ஒரு ரூம் வந்து ஹரிஷ்மிதா ரூம் அதுக்கு நேர் ஆப்போசிட் ரூம் வந்து மித்திரனோட ரூம் அவனோட ப்ளே டைம் வந்து இங்கே தான் இருக்கும் அவனோட ஸ்டடி டைமும் மோஸ்ட்லி இங்கே தான் இருக்கும் காலையில் ஹோம் ஒர்க் தான் கீழே பண்ணுவான் மற்றபடி அவனோட திங்ஸ் எல்லாமே இந்த ரூமில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஹஸ்பண்ட் அப்புறம் மித்துக்குட்டி ரெண்டு பேருமே இந்த ரூம் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அவரோட ஆஃபீஸ் ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் பண்ணுவார் அப்புறம் மித்துக்குட்டி வந்து அவனுக்கு டைம் பாஸ் ஆகலை அப்படின்னா க்ளே அப்புறம் புக்ஸு இந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சு விளையாடுற ரூம் இதுவாக இருக்கும் நம்மளோட பழைய வீட்டில் பங்கர் பெட் இருந்துச்சு இல்லையா அதை பிரித்து வந்து இங்கே ரெண்டு கட்டலா போட்டாச்சு ஸோ கெஸ்ட்டு வந்தாங்க அப்படினாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து ஒரு அளவான சைஸ் பெட்ரூம் தான் நம்மளோட வார்ட்ரூப் வந்து ஒரு சைடில் வச்சுருக்கோம் இன்னொன்று வந்து ஆல்ரெடி இந்த வீட்டில் ஓனர் வந்து செட் பண்ண ஒரு வார்ட்ரூப் இருக்குது கம் ஸ்டடி டேபிள் ஸோ அளவான ஒரு சைஸ் பெட்ரூம் ஒரு காமன் டாய்லெட் இருக்கும் ஹாலில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ரூம் இருக்கும் அதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் இதில் அட்டாச்சு டாய்லெட் இருக்குது நல்ல பெரிய சைஸ் பெட்ரூமு அட்டாச்சு டாய்லெட் அப்புறம் வார்ட்ரூப்பும் இருக்குது நல்ல பெரிய வார்ட்ரூப் இருக்குது இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது நல்ல ஒரு பெரிய மிரர் வந்து வச்சிருக்காங்க இந்த வீட்டில் வந்து ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம்லேயுமே ஒர்க் ஸ்பேஸுக்கான ஒரு சின்ன இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ ஆஃபீஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா ஆஃபீஸ் யூஸ்க்கும் வச்சுக்கலாம் அப்படி இல்லையா ஸ்டடி டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷனுக்காக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷன் தானே இருந்தது கோவிட் டைமில் ஸோ அந்த டைமில் பில்ட் பண்ணங்காட்டி இந்த மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து ஒரு பெரிய விண்டோ வித் ஸ்லைடிங் டோர்ஸ் ஸோ இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பால்கனி ஸோ பால்கனியை வந்து ரெண்டு வழியாக நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் ஹாலில் அந்த பால்கனிக்கு போய்க்கலாம் அதே மாதிரி இந்த மாஸ்டர் பெட்ரூம்லருந்தும் ஹாலுக்கு போய் அதாவது பால்கனிக்கு போய்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அவ்வளோதான் செகண்ட் ஃப்ளோரில் வந்து நம்மளோட டெரஸ் டெரஸில் உங்களுக்கு தெரியும் இல்லையா லைனாக அதாவது ஒரு லைனாக நம்மளோட வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் செடிகள் எல்லாம் வந்து வச்சு விட்டுருக்கேன் இதில் ரொம்ப பெரிய ஸ்பெஷலெல்லாம் இல்லை இப்போ அதிக நேரம் இங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு முடிகிறதுல அவ்வளோதான் ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பூஸ்டப் நம்மளை படுத்திட்டு வீட்டை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கேன் ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது ஒரே விஷயந்தான் அது வந்து ரெண்டட் ஹவுஸோ ஓன் ஹவுஸோ நாம் இருக்கிற வரைக்கும் நம்ம வீடுன்னு நினச்சி நாம் சந்தோஷமாக மனசார நம்மளோட சொந்த வீட்டில் என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் வந்து வாடகை வீடாக இருந்தாலும் நம்மளோட சந்தோஷத்தை குறைச்சிக்காமல் அந்த நாட்களை வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட் ஸோ வாடகை வீடோ இல்லை சொந்த வீடோ ரெண்டுமே வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இது வெறும் சுவர் மட்டும் இல்லை நாம் எப்படி பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஃபீல் இருக்கும் நாம் அதை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறோமோ அளவுக்கு கெட்ட விஷயங்கள் நம்ம பக்கம் வரவிடாது இந்த தடவை ரெண்டே ரெண்டு பர்த்டே விஷஸ் தான் இருக்குது நித்யா அண்ட் விஜய் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற உங்கள் ரெண்டு பேருக்குமே இனிய பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள் இன்று போல என்றுமே சந்தோஷமாகும் ஆரோக்கியமாகவும் வாழணும் ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் கிப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்